எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டாக எடுத்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்னையிலேருந்து இல்லை நாளைக்குலேருந்து அப்படி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணுன்றிருந்தேன். என்ன அப்படின்னா, சேலஞ்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, எவ்ரி மந்த் சேலஞ்ச், இதை வந்து ரெண்டு டைப்பாக வந்து இந்த மாதம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து 15 days வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 50 days வந்து நியூ இயர் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 70 days வந்து இன்னும் பொங்கலுக்கு இருக்குது, பொங்கலுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா 70 days பொங்கலுக்கான சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த 1 month சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டும் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் 3 இதுக்குமே வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஆனால் அதில் கொடுக்க போகிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே நேரத்தில் உங்களால் சேமிக்க முடியணும் அந்த அமௌண்ட்டை, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 1 month சேலஞ்சுக்கு வந்து இந்த மாதம் நான் 25 வந்து சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். கரெக்டாக 25 அப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட அதிகமாக சேர்க்கறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து எந்த அளவு சேலஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக சேர்க்கறதுக்கு தான் நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். அதை விட கம்மியாக சேர்க்கறதுக்கு நம்ம எப்போவுமே முயற்சியே பண்ணவே மாட்டோம். நீங்கள் இப்போ தான் பிக்னஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேலஞ்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து லாஸ்ட் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் நிறைய விதமான சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமாக வித்தியாச வித்தியாசமாக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் கோலில் அச்சீவ் பண்ணி ஜெயிக்க முடியும். உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இன்னையிலேருந்து உங்களோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்ச வீடியோ பிக்கி பேங்க் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டேவும் சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்பவும் போல் இதில் தான் காயின்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நான் வந்து பிக்கி பேங்கில் சேர்க்காமல் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குது. என்னோடய செலவுகள் போக இது என்கிட்ட உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 220 rupees வந்து இருக்குது. இது போக இந்த 50 rupees வந்து எப்போவுமேவும் என்னோடய இந்த பாக்ஸில் இருக்கும், நான் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி தான் காயின்ஸும். காயின்ஸ் வந்து நான் எப்போவுமேவும் 11 rupees வைப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த காயின் பாக்ஸில் காயின் போடுறது வேறு, இதில் நான் காயின் வைக்கிறது வேறு. இதில் 11 rupees வந்து அதே மாதிரி எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்படி இந்த மாதிரி நிறைய விதமான பாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பர்சஸில் கூட பண்ணுவோம். நான் வந்து என்ன எனக்கு வந்து எதுலலாம் பண்ணணும்னு தோணுதோ அதிலலாம் காசு வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, எனக்காச்சும் ஒரு நாள் அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எமர்ஜென்சி இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு ஆபத்து நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து இப்போ தனியாக வச்சிடலாம். இது போக என்னோட பிக்கி பேங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த விதத்தில் எப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்கனாலும் சரி, அதில் வந்து ஒரு 10 rupees 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வந்து வைங்க. இப்போ நான் இந்த பிக்கி பேங்க்லேருந்து காசு எடுத்தாலும் இதில் வந்து அப்படியே தொடச்சி போட மாட்டேன். எந்த இடத்துல காசு இருக்குதோ அந்த இடத்துல தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட நம்பிக்கை வந்து எப்போயுமே ஜெயிக்கும், அதையும் நீங்கள் மறக்காதீங்க. பணம் உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட வந்து சேரும், நான் வந்து அதிகமாக பணம் சேர்ப்பேன் அப்படின்னு உங்கள் மனசில் வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். என்னால் முடியாது 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 அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே முடியாது. ஸோ எப்போவுமே உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. உங்களோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இதுக்கு நான் தான் உங்களை முன்னாடி நிற்கிறேன். நான் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும், நேற்று நான் வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா, என்னோட செலவுகளை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்க்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ பேர் எவ்வளோ விதமாக அமௌண்ட்டை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறவங்கலாம் கிடையாது, வீட்டில் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை மிச்சம் பண்ணி சேர்த்தவங்க தான் அவங்க அத்தனை பேரும். அதே மாதிரி அவங்களோட லிஸ்ட்டில் நீங்களும் வருவீங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து பணம் சேர்த்துருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாதமும் நான் வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து எல்லாரையுமே மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ
அந்த வீடியோவில் நீங்கள் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழேயும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன மாதமே கேட்டிருந்தேன், நீங்கள் பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதையும் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த அக்டோபர் மந்த்து ஃபுல்லுமே நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணேன். அதில் எப்படி அப்படின்னா நான் வந்து பணத்தை சேர்த்து இந்த தங்க காசு வாங்கினேன், கோல்டு இயரிங் வாங்கியிருக்கிறேன், ரிங் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்மளோட சேவிங்ஸ் தான், பணமாக தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, தங்கமாக சேர்க்கறதும் ஒரு விதமான சேவிங்ஸ் தான். நான் வந்து தங்கமாக சேர்க்கறதுக்காக தான் இந்த சேவிங்ஸ் பண்ணுறேன், அது உங்கள் எல்லாருக்கும் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 1/2 கிராம் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் இருக்கிற என்னோட அமௌண்ட்டையும் அதுக்கப்புறமா தீபாவளி சேமிப்புன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இல்லையா, தீபாவளி பட்ஜெட்டாக 7000 வச்சுருந்தேன். எவ்வளோ வந்து செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் உள்ள பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேலன்ஸையும் சேர்த்து இந்த மாதம் 1 கிராம் வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட பிளானு. வாங்கினதுக்கப்புறமா அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கிளாக் வந்து ஓடாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் வந்து மாற்றக்கூடாது, அமௌண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் பேட்டரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்தலை. எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிடலாம். பேட்டரி கலண்டு விழுந்திருக்கு, நான் பேட்டரி தான் போயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். நான் சொன்னேன் இல்லையா காயின் அப்படின்னு சொல்லிட்டு 11 ரூபாய், எப்போவுமே இந்த காயினை வந்து இப்படி உள்ளே வச்சுருவேன். இது போக இன்னையிலேருந்து நான் வந்து திரும்பியும் அமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவேன். என்கிட்ட அமௌண்ட் வந்து என்றைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கரெக்டாக இன்றைக்கி தான் 1ஆம் தேதி அப்படின்னா இன்றைக்கி வந்து அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்னைக்கு கொடுப்பாங்களோ அன்றைக்கி தான் கொடுப்பாங்க. அதனால தான் நான் இந்த 220 வந்து இதில் வச்சுருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வச்சுருக்கிறது போடாமல் வச்சுருக்கிறதுக்கான காரணம் ஏதாச்சும் ஒரு செலவு நம்மளுக்கு வரதான் செய்யும் இல்லையா. சேமிப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா செலவுக்கு என்ன பண்ண அப்படின்னா அதையும் நம்ம யோசிக்கணும். செலவை பார்க்குறவங்க சேமிப்பையும் கரெக்டாக நோட் பண்ணணும் இல்லையா. தீபாவளி அன்னைக்கு எனக்கு ஒரு 500 கொடுத்தாங்க, அதே மாதிரி பாப்பா தம்பிக்கும் சேர்ந்து ஒரு 50-50 அப்படின்னு சொல்லிட்டு அதான் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எனக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றே 500 கொடுத்தாங்க, ஆனால் அது வந்து அன்னைக்கே கொடுக்கல, நான் வேணும்னு கேட்டதுனால அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு தான் நம்ம இப்போ வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். இதே இது இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், எனக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா எனக்கு 7500, சில நேரம் 8,000 வரைக்கும் கூட செலவுகள் வந்துடும். அப்போ என்னால் 2000 2500 ரூபாய் தான் எவ்ரி மாதம் வந்து சேமிக்க முடியும் இல்லையா. அப்போது நான் என்ன பண்ணணும், என்னோடய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவுமேவும் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் நான் இருக்கிறேன். ஏன்னா தம்பி வந்து இப்போது ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டான், இப்போ தான் அவன் வந்து தூங்குறான். மணி வந்து 3:30 ஆகுது, இப்போ தான் அவன் தூங்கிட்டுருக்கிறான். தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு தான் அவனை விட்டுட்டு எந்திரிச்சு வர முடியும். சில நேரம் அவன் பக்கத்தில் படுத்து நானுமே தூங்கிடுவேன், ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னோடய அடுத்த ஒர்க் அப்படின்ற ஒன்றை என்னால் கொண்டு வர முடியலை. நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியலை, முடியாது முடியலை அப்படின்றது வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இருந்தாலும் குழந்தைங்க இருக்கும்போது அது வந்து வேறு வழியே கிடையாது, சொல்லி தான் ஆகணும். ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வீட்டில் வச்சு என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் சில விஷயங்கள்லாம் தோணுது. ஆனால் அதுக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு போட்ட காசு நம்மளுக்கு வரணும் இல்லையா அப்படின்னும் சில நேரத்தில் வந்து தோணும்.
அதனால் அவன் வந்து ஸ்கூலுக்கு போட்டோம். போனதுக்கு அப்புறமா என்னோட எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் வந்து அவனை ப்ரீகேஜி போட்டுடலாம், இன்னும் 6 மந்த் தானே இருக்குது, அதுக்கடுத்து எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு இடையில எனக்காக ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் நான் பண்ணணும். பார்க்கலாம், இப்போ ஃபோன்லேயே ஒர்க் இருந்தாலும் ஃபோனை வந்து ஃபோனை வந்து சரியாக இப்போ இடையில பேசுறது செய்கிறது அப்படின்னாலும் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லையா? அவங்களுக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்க கூட இல்லாமல் எப்போ இருக்க போகிறோம் சொல்லுங்கள். அதனால் கொஞ்ச நாள் வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதனாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்க்கலாம், ரொம்ப டல்லாக பேசுகிற மாதிரி இருக்கா? டோட்டலாக கவுண்ட் பண்ணிடலாம் இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த மாதம் சேமிப்பா சேமிச்சிருக்கிறது. டென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிடலாம். 2 7 இருக்குது, 20 1 2 3 4 5 6 7 8 9 10 11 14 இருக்கு, 50 1 2 3 4 5 5 இருக்குது, 100s 500 இருக்குது, 200 3 இருக்குது, 500 2 70 rupees 2700 என்னோட சேவிங்ஸாக இருக்குது. கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா என்னோட சேவிங்ஸாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னா 2200 ரூபா தான் இருக்கணும்.
நான் வந்து 2700 ரூபா இப்போ இருக்குது இல்லையா, எதனால் 2700 ரூபா இருக்குது அப்படின்னா தீபாவளிக்காக எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க 500 ரூபீஸ். அது மட்டும் இல்லாமல் தம்பி பாப்பாவுக்கு ஒரு 50 ரூபீஸ் கொடுத்தாங்க, அதையும் நான் இதில் தான் சேர்த்துருக்குறேன். அப்போ இன்னும் 100 ரூபீஸ் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பழனிக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்போ சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து மிச்சமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட ஏற்கனவே நேற்றுக்கான வீடியோவில். அப்போது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதம் என்னோடய சேவிங்ஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2900, 900, 920, 2900 ரூபா, 920 ரூபா வந்து என்னோடய சேவிங்ஸாக இருக்குது. பெரிய சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது வந்து 2700 ரூபானே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு என்னோடய அமௌண்ட் வந்து எவ்வளோ மிச்சமாக இருக்குது அப்படின்றத நான் இன்னும் பார்க்கல. அப்படி பார்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து 1 கிராமில் வந்து காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதம் என்னோடய பிளானு. நிச்சயமாக என்னோடய பிளானை வந்து நான் ஜெயிச்சிட்டேன். 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். 1/2 கிராமோட 1 கிராமம் வாங்குறதுக்கு ஏன் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் வந்து என்னோட சேவிங்ஸை நான் எதுவுமே பண்ணலை, அது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அதனால் இந்த மாதம் 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோடு தான் இந்த மாதத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணபடி நான் சக்ஸஸும் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் உங்களோட கோலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக அதில் வந்து ஜெயிக்க முடியும். நிச்சயமாக உங்கள் எல்லாராலையும் நீங்கள் வந்து வச்சுருக்கிற கோலில் ஜெயிக்க முடியும். இதுதான் நான் 10,000 ரூபாய்க்கு என்னோடய வீட்டு செலவுக்குன்னு இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது மட்டுமே அப்படின்றது கிடையாது இல்லையா, வீட்டு செலவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதை விட இன்னும் நிறையா செலவுகள் இருக்குது. நான் வந்து என்னோட வீட்டுக்கு டோட்டலாக 22,500 வரைக்கும் மொத்தமாக ஆகும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். 25,000 மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை எங்களோட டெபிட்காக மட்டுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வருமானத்தில் பாதிக்கும் அதிகமாக எங்களோட கடன் அடைக்கிறதுக்கு மட்டுமா நாங்கள் வந்து செலவு பண்ணுறேன். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடனோட கடனாக சேமிப்பும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட கான்செப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த 25,000 நான் எவ்வளோ சேமிக்கிறேன் அப்படின்றது தான் இனி இருந்து அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கிவ்அவேல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் வந்து ஹேஷ்டாக் போட்டு குருசாமி பொண்ணு அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சில பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சில பேர் அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ என்னால் எப்படி உங்களை கிவ்அவேக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? ப்ளீஸ் எனக்காக ஹேஷ்டாக் குருசாமி பொண்ணு அப்படின்னு போட்டு உங்களோட கமெண்ட்டை பின் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களோட கமெண்ட் வந்து செலக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஹேஷ்டாக் போட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஹேஷ்டாக் போடுறது எப்படின்னே எனக்கு தெரியலை, அதனால தான் நான் போடலை அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த ஆப்ஷனே வேணால் எடுத்துடலாம். நீங்கள் தான் இதுக்கான ஆன்சர் வந்து சொல்லணும். சரி ஓகே, இன்னொரு வீடியோ இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோ, அதோட டார்கெட் வந்து 2-5 இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக எல்லாராலையும் முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 2 வரைக்குமே இன்னும் போகல. வேணால் 2 வச்சுக்கலாமா இல்லை 2-5 வச்சுக்கலாமா, ரெண்டு ஆப்ஷன் உங்ககிட்டயே கொடுக்குறேன். ஒன்றே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான்ஸை வந்து ரெடி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.